शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। गुरुभ्यो नमः। ओम कांची वासाय विद्महे शरत रूपाय धीमहि तन्नश्चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। एल्लरिगू नमस्कार। महाप्रीव महिमै वैभवत्तिले एळुत्तालर भरणीधरन் தொடர்பான ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1964 காஞ்சி சங்கரவடத்தில் ஒரு சிற்ப சதஸ் ஒன்று நடக்கிறது. அதில் காஞ்சிபுரம் தான் நினைக்கிறேன், இது எந்த ஊன்றது சரியாக எனக்கு தெரியல. அந்த சதஸ் நடந்தது அது காஞ்சிபுரமாக இடையாத்த முடியான்னு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று. ஓகே, அந்த சதஸில் வந்து பரணிதரன் கலந்துருக்க, மைசூர் சாம்ராஜ்யுடையார் தான் வந்து அறிமுக உரை நிகழ்த்தினர். இதில் மகாபிரி ஒன்று சொல்கிறார், இந்த ஸ்பீச்சோட கடைசி நாள் அன்னைக்கு நான் பேசினதை அப்படியே போட போகிற, அதை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிற. நான் நிறைய பேசியிருக்கேன். இப்போ பேசும்போது நம்ம எப்படின்னா நிறைய பேசுவோம், ஒரு விஷயத்தை திரும்ப தொடுவோம். ஆனால் அதை எழுத்தில் படிக்கும்போது அந்த ரிப்பட்டிஷன் மாதிரி நமக்கு தெரியும். படிக்கும்போது நமக்கு டக்கு டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு போயின்னு இருக்கணும், பேசும்போது கேட்கலாம் நல்லாயிருக்கும். அதைத்தான் மகாபிரிவ சொல்கிறேன், நான் நிறைய பேசிட்டேன், அதெல்லாம் நீ கொஞ்சம் எடிட் பண்ணி கொடு, அந்த கேசட் ஒன்று கொடுக்க சொல்கிறேன், உன்னை தனியாக ஒரு இடத்துல உட்காந்து வைக்க ஏற்பாடு பண்ணுறேன், நீ நிதானமாக உட்காந்து பொறுமையாக கேட்டு எழுது, முடிச்சுட்டு எப்போ முடிக்கிறியோ கொண்டு கொடு, பிரிண்ட் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறேன். இவருக்கு என்னென்ன மகாபிரிவா ஸ்பீச்சை நம்ம எடிட் பண்ணுறதா, எவ்வளோ பெரிய எதிர்பார்க்கல, பெரியவா ஸ்பீச்சை நம்ம எப்படி எடிட் பண்ண முடியும், இந்த விஷயம் ரிப்பிட்டிஷன் இது வேண்டாம் எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்னு தயங்குற. இல்லை நீ பண்ணு அப்படி பெரிய சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு, மடத்தோட காரியஸ்தர் ஒருத்தர் கூப்பிட்டு இவருக்கு ஒரு தனியாக ஒரு இடத்த கொடுத்துரு, இவர் இவருக்கு வேலை இருக்குது, அந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற. அவர் பரணிதரன் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறார், போகிறார். யார் பரணிதரனை கூப்பிட்டு போகிறாரோ அவர் தான் சதஸ் அன்னைக்கு வந்து கேட்டிருக்கார். யார் பரணிதரன் சதஸ்க்கு முதல் நாள் வந்து வந்த உடனே, இங்கே வந்த உடனே மடத்துக்கு வந்த உடனே தங்கறதுக்கு ரூம் எதுவும் கேட்டிருக்கார், இல்லை இங்கெல்லாம் ரூம்லாம் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து எல்லாம் புக் ஆகிடுது அப்படின்னு சொன்னவ இவருக்கு ஒரு இடத்த கொடுன்னு சொன்ன உடனே மேலே மாடிக்கு போயிட்டு ஒரு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரூமில் நீங்கள் இருந்துக்கலாம், உங்கள் வேலை முடிஞ்ச பிறகும் நீங்கள் வேணால் தங்கிக்கலாம் அப்படிங்கிறாராம். அது பெரியவா உத்தரவுன்னா எப்படி வேலை நடக்கிறது போகிற போல அவருக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு. பரணிதரன் கூட ஒரு ரெண்டு பேர் வந்திருக்க, அவளும் இந்த லைனில் இருக்கிறவ உட்காந்துட்டு பெரியவா பேசின அந்த கேசட் போட்டு கேட்குறது, அதை எழுதுறது, பேப்பரில் எழுதுறது, ஒரே விஷயத்தை பெரியவா சொல்கிறான்னா திரும்ப அதை விட்டுறது, விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட் எழுதுறது அப்படின்னு ரொம்ப நிதானமாக கேட்டு 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 எழுதுன்ருக்க. ஏன்னா பெரியவா ஸ்பீச் ஆச்சு, டக்குன்னெலாம் அதுக முடியாது, ஏனோ தானும் பண்ண முடியாது, உட்காந்து ஸ்ரத்தையாக பண்ணணும். அப்படி பண்ணிட்டுருக்க அவருக்கு எல்லாமே எங்கேயே வருது, ஷாப்பாட்லேருந்து சகலமும் அங்கேயே வந்து வருது, வெளியில் போகவே வேண்டாம், சதஸ் பக்கம் ஒரு எட்டி கூட பார்க்க வேண்டாம், போகலை. அடுத்த நாள் ராத்திரி முதற்கொண்டு உட்காந்து எழுதிட்டுருக்கார், தூக்கம் வர வரைக்கும் உட்காந்து எழுதிட்டுருக்கார், நடுராத்திரி படுக்கிறார், திரும்ப கார்த்தால் எழுந்திருக்கிறார், கார்த்தால் வேலையை ஆரம்பிக்கிறார். இந்த கேட்டு கேசட் கேட்டு எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை, அது அது அனுபவப்பட்டவாளுக்கு நல்லா தெரியும், அது ரொம்ப கஷ்டம். அது
அதாவது சில ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் அப்படியே ஹின்ஸ் எடுத்துக்கணும், வார்த்தை வார்த்தையாக ஹின்ஸ் எடுத்துகிட்டு அதை டெவலப் பண்ணி எழுதுறது ஈஸியாக வாழ்க்கை. ஒரு கேசட்டை போட்டுண்டு டேப் ரெக்கார்டரை போட்டுண்டு அதை கேட்டு எழுதி கேட்டு ரொம்ப கஷ்டமான வேலை அவன் பண்ணுற, பொறுமையாக பண்ணிட்டுருக்கேன். யார், பரணிதரன் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த நாள் ஒரு மடத்துலேருந்து ஒரு சிப்பந்தி ஒரு ரூம்க்கு வர அப்படி எட்டி பார்க்குற மடத்தோட சிப்பந்தி பரணிதரன் கேட்டு எழுதிட்டு இருக்கார் இல்லையா, டக்குன்னு வாசல் பக்கம் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மடத்துலேருந்து ஒரு ஊழியர் வந்து கேட்குறாரு என்ன அப்படிங்கிற இந்த வந்த சிப்பந்தி சொல்கிற, நீங்கள் எழுதிட்டு இருக்கலான்னு பெரியவா பார்த்துட்டு வர சொன்னார் அப்படிங்கிற. எப்படி பாருங்களோ, நீங்கள் எழுதிட்டு இருக்கலான்னு பெரியவா பார்த்துட்டு வர சொன்னார் சொல்லிட்டு போயிட்டேன். ராத்திரி பகலாக உட்காந்து எழுதுறேன். ஒரு ரெண்டு நாள் போடுத்து தொடர்ந்து அதிலே உட்காந்துருக்க முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், இங்கே போகணும் இங்கே போகணும் அப்புறம் உட்காரணும், அப்படி தான் பண்ண முடியும் அது. அடுத்து மூணாவது நாள் வந்து கொடுத்து மூணாவது நாள் பரணிதரன் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியர் வந்துட்டார், கிட்டத்தட்ட முடிக்க போகிறார் அவரும். ஒரு ஊழியர் வந்துட்டு பெரியவா உங்களை எழுதினதெல்லாம் எடுத்துகிட்டு கூட்டின்னு வர சொன்னார் அப்படிங்கிறேன். எழுதுனதெல்லாம் எடுத்துகிட்டு கூட்டின்னு வர சொன்னார் அப்படிங்கிற இந்த போக ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன், இது போங்க முடிய பார் வந்துடுறேன் அப்படின்னு அவர் பேர் போயிட்டு அடுத்த 10 நிமிஷம் ஒருத்தர் வந்துட்டேன் பெரியவா உங்களை வர சொன்னார். அவதி அவதினு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு 10 ஷீட்டில் எழுதியிருக்கார். பெரியவா பேசினதை எழுதி அதில் சின்னதை எடிட் பண்ணி ஒரு ஃபைனல் வெர்ஷன் மாதிரி ஒரு 10 A4 ஷீட்டில் எழுதி வச்சுருக்கார். அதை எடுத்துட்டு பெரியவாட்ட போகிற, பெரியவாளை சுற்றி கூட்டமான கூட்டம் உட்காந்துருக்கு. பெரியவா பக்கத்தில் ஒரு 2 பேர் நின்றுருக்கா, பார்த்தாலே கொஞ்சம் விஐபி ஆசாமிகள்னு தெரிகிறது. பரணிதரன் அங்கே போயிட்டு பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, பெரியவா முடிச்சிட்டியா, எழுதி முடிச்சிட்டியா, எடிட் பண்ணி முடிச்சிட்டியா, அதை வேகத்தை கொடுத்துரும். வேறு இந்த 2 பேர் இருக்கா இல்லையா, விஐபி மாதிரி இருக்கான்னு சொன்னா இல்லையா, அந்த 2 பேரை காமிச்சு இவா கிட்ட கொடுத்துடு. இவா தான் இந்த சதஸோட கடைசி நாள் அன்னைக்கு பிரிண்ட் பண்ணி இங்கே எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க, அவா கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற. இல்லை பெரியவா நான் எடிட் பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டேன்னா சோரியமாக இருக்கும். இல்லை அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, அவா கிட்ட கொடுத்துரு. இல்லை பெரியவா நீங்கள் பார்த்துட்டேன் அப்படிங்க, நீ சரியாகத்தான் எழுதியிருப்ப, நீ சரியாகத்தான் அடிட் பண்ணியிருப்ப அப்படிங்கிற பெரியவா. இல்லை பெரியவா பிரிண்ட் ஆன பிறகு ஒருவேளை எதனா தப்பு வந்து கொடுத்தேன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா பத்திரிக்கையில் இருக்கிறவாளுக்கு தான் தெரியும் எங்கே தப்பு எப்படி வருங்கிறதெல்லாம் அவளுக்கு தான் தெரியும். ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டேன் அப்படிங்கிற. இல்லை இல்லை அதெல்லாம் படிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன பெரியவா, சரி உன்னோட திருப்திக்காக அது எதனாலும் ஒரு பக்கத்தை பரட்டி அதில் இருக்கிற ஒரு பறவை படி அப்படிங்கிற. டக்குன்னு ஒரு பக்கத்தை பரட்டுற, அதில் ஒரு பாறாவை செலக்ட் பண்ணுற, யார், பரணிதரன். அந்த பாறாவை பெரியவகிட்ட படித்து காமிக்கிற. அந்த பாறாவை மகாபெரியவா கேட்டுட்டு அதில் ஒரு வார்த்தையை மட்டும் மாற்ற சொல்கிற, அந்த வார்த்தையை இப்படி போட்டுக்கோ போட்டுவிட்டேன். அடுத்து இன்னொரு பாறை இன்னொரு பக்கத்துலேருந்து படிக்கிறார், அவ்வளோதான் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்க, 2 தடவை படி. இன்னொரு பாறாவை படிக்கிற, அந்த பாறாவில் ஒரு சின்ன திருத்தம் பெரியவா சொல்கிற போகிறோம், இதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. யார், பெரியவா சொல்கிற, இதுக்கு மேலே ஒன்றும் தப்பு இருக்காது, அவகிட்ட கொடுத்துட்டோ ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு, அவள் இதுக்காக தான் வந்து ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கா, இதை வாங்கிட்டு போகணும், இதை வந்து கம்போஸ் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், எத்தனை காப்பீஸ் வேணுமோ கடைசி நாள் இன்றைக்கி இங்கே கொடுக்கறதுக்கு தயார் பண்ணணும்னு வந்திருக்கா, அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் 2 பேர் யார் தெரியுமா அப்படின்னு மகாபெரிவா பரணிதரனை கேட்குற. இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.